இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் கோவிந்தசாமி இணைகிறார். வணக்கம் கோவிந்தசாமி, தற்போது அங்கு என்னென்ன பணிகள்லாம் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது, கூடுதல் விவரங்களை பதிப்படலாம். மேங்கிலுண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் பிறந்தநாள் ஆடி திருவாதிரை விழா நாளை வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தை இடமாக கொண்டு ஆட்சி புரிந்த மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை நாளை அரசு விழாவாக கொண்டாட தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டு கடந்த வருடத்திலிருந்து அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. நாளை சனிக்கிழமை 12ஆம் தேதி கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் திருக்கோயிலில் ஆடி திருவாதிரை விழா நடைபெற உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடு பணிகள் வெகு சிறப்பாக தீவிரமாகவும் நடைபெற்று வருகிறது. இதில் ஆடி திருவாதிரை விழா நடைபெறும் வகையில் மேடை அமைக்கும் பணி, பொதுமக்கள் அமரும் இடம், குடிநீர் வசதி, மின் விளக்கு போன்ற கைவரை அத்தியாவசிய தேவையான அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு வசதி, பக்தர்கள் வந்து செல்லும் வகையில் பேருந்து வசதி உள்ளிட்ட விழா தொடர்பான பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் ஆடி திருவிழாவை விழாவிற்கு மாவட்ட ஆட்சியர் ஆணிமேரி விஜயா தலைமையில் இந்நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் காலை 10 மணி அளவில் குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை துவக்கி வைக்கிறார். மேலும் இவ்விழாவில் நாளை காலை 9:30 மணியில் இருந்து முதல் மங்கள இசையுடன் கூடிய நிகழ்ச்சி துவங்கப்பட்டு கங்கை கொண்ட சோழபுரம் பல்வேறு பகுதிகளிலும் தப்பாட்டம், பரதநாட்டியம், கரகாட்டம், காவடி ஆட்டம், கிராமிய நடனம், பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள், சிலம்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. இதில் ஏராளமான பகுதிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இதற்கான பாதுகாப்பு பணியில் ஜெயங்குண்டம் டிஎஸ்பி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதற்கு முன்பாக சுகாதாரத்துறை சார்பால் இன்றைக்கே வந்து அந்த சுற்றுவட்ட பகுதிகளில் கொசு மருந்து அடிக்கப்பட்டு சுகாதாரத்துறை மற்றும் மருத்துவத்துறை முன்னேற்பாடு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதைவிட மேலும் தீயணைப்பு துறையினர் போன்ற பல்வேறு பாதுகாப்பு அதிகாரிகளும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து மேலும் விழாவில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன, அதுக்கான முன்னேற்பாடு பணிகளும் நடைபெற்று வருகின்றன. ஜெயஸ்ரீ.